வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து நான் சகோதரர் எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தார். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் செலிபஸி ஆச்சுங்களா? அதாவது விடிய விடிய ராமாயணம் கேட்டு காலையில் எந்திரிச்சோன்னே சீதைக்கு ராமன் யார், சித்தப்பாவா அப்படின்னு கேட்குற மாதிரி சகோதரர் ஒருத்தர் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தார். நம்ம வந்து வருஷ கணக்கில் பிரம்மச்சரியத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தாலும் சொல்லிகிட்டே இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து ஆற்றல் விரயம் பண்ணாமல் இருக்கேன், சுய இன்பம் பண்ணால் எனக்கு அவ்வளோ இன்பமாக இருக்குது, அந்த வீடியோவில் பார்க்கலாம், இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸில் விதவிதமான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாழ்க்கை துணையே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு மொபைலே அத்தனை விஷயங்களை பார்க்குறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். மனுஷ வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் துன்பம், துயரம், ப்ரெஷர் இப்படி போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் நமக்கு இருக்கிற இந்த உடல் அளவில் இருக்கிற இந்த சின்ன இன்பத்தை கூட நம்ம தவிர்த்துட்டு வாழணுமா? அதோட பர்பஸ் தான் என்ன? செலிபஸி ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு நம்முடைய உலக சூழ்நிலை அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. ஒழுக்கத்தில் வாழணும் அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தில் வேரூன்றிய ஒன்றா இருந்ததெல்லாம் மாறி சாதாரணமாயிருச்சு. தவறு செய்கிறது, அது செஞ்சால் சந்தோஷம் இன்பம் அப்படிங்கிற அந்த ஓட்டம் வந்து நிற்கிறது இல்லை. என்னடா இது, வாழ்க்கையில் ஒரு பக்கம் பார்த்தா மருத்துவர்களே இன்பம் நல்லது, அது பண்ணுனா அது பெருசாகும் இது பெருசாகும் அப்படின்ட்டு, ஒரு பக்கம் வந்து கல்வியிலும் பார்த்தீங்கன்னா கோ எஜுகேஷன் அப்படின்ட்டு ஆணையும் பெண்ணையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பிராய்லர் கோழிகளை போல குரூம் அப் பண்ணி கொண்டு வர்றது வெளிநாட்டவர்களால் திணிக்கப்பட்ட கல்வி முறையில் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் மருத்துவத்துறையிலும் நல்லது நல்லது அப்படின்ட்டு ஆற்றல் விரயத்தை ஊக்கப்படுத்தும் விதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கீல, நம்ம செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுல பர்பஸ் என்ன அப்படின்னு சகோதரர் மேல் போட்டிருந்தார். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற இன்பத்தை கூட நம்ம திறந்துட்டு அப்படி என்னதான் சாதிச்சிட போகிறோம் இந்த உலகத்தில் அப்படின்னு, அதுக்கான விடையாகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு லைஃப்பில் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் கிளியராக தெரிஞ்சிடும் ஆச்சுங்களா. இது நீங்கள் அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஓகே, முதல்ல ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலுக்கு புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ரகசியங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இறையருளால் உங்களுக்கு இது முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், பட் இப்போ வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது இருந்தால் நீங்கள் இது கேளுங்க, தெளிவாக கேளுங்க, பொறுமையாக கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. பல ஆன்மீக சூட்சுமங்கள் இதில் இருக்குது. நம்முடைய உடலில் ஒரு மாமரம் இருக்குது, அந்த மரம் ஒரு பழம், அதனுடைய எண்டு ரிசல்ட், அந்த மாமரம் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் தவம் இருக்குது. 24 மணி நேரமும் பகலில் சூரிய ஒளியை உள்வாங்கிட்டு இருக்கு, இரவு நேரங்களில் மழை பெஞ்சாலும் அந்த வேரில் உறிஞ்சி வச்சுக்குது, எல்லா நேரமும் ஆற்றலை எடுத்து 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 கடைசியில் அது என்ன பண்ணுது, இலைகளை கொடுக்குது. இலைகள் கொடுத்த இலைகள் என்ன ஆகுது, கடைசியில் மறுபடி சூரிய ஒளியை கிராப் பண்ணி பண்ணி அது கஷ்டப்பட்டு பல வருடங்கள் வளர்ந்து கடைசியில் அது ரெண்டு ரிசல்ட்டாக கொடுக்கறது மாம்பழம். மாம்பழம் அப்படிங்கிற அந்த மரம் வந்து கொடுக்குது கிஃப்டா, அந்த மாம்பழத்தான் அந்த மாமரத்தோட எண்டு ரிசல்ட் ஆச்சுங்களா. அதாவது அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற அந்த பழம், அந்த மாம்பழம், அந்த பழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உலகத்தின் மேலே இருக்கிற அந்த அன்புனால அந்த சுவையான பழத்தை கொடுத்து, அந்த பழத்தை கொடுக்குற அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள கொட்டையும் கொடுத்து தன்னுடைய இனத்தையும் பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு மாம்பழம் வருது. ஆயிரக்கணக்கான மாம்பழம் ஒரு மரத்திலேயே காய்ச்சி காய்ச்சி குலுங்கி குலுங்கி விழுகுது. அதுவே மாமரத்தில் சீதோஷண நிலை சரியில்லை, காலநிலை சரியில்லை, அதுக்கு போதுமான உணவு, அதற்கு போதுமான சோர்சஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த மாமரம் என்ன பண்ணும், அந்த வருடம் காப்பு கம்மியாக இருக்கும், அந்த வருடம் உயிராற்றல் உற்பத்தியை குறைச்சிக்கும் ஆச்சுங்களா. ஸோ அந்த மாதிரி மாமரம் அப்படிங்கிறது அதனுடைய வாழ்க்கை. எப்படி அதே போல் மனிதனுக்கு நம்ம உணவுனால இருந்து மட்டும் ஆற்றல் எடுத்துக்கிறது இல்லை, வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட முடியாது, தண்ணி குடிப்போம், சுவாசிக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா, முடியாது. அதே மாதிரியே வான்காந்த ஆற்றலிருந்து வான்காந்தத்திலிருந்து ஆற்றல் எடுத்துக்கிறோம். வான்காந்தம் அப்படின்னா இந்த ஆகாய சக்தியிலிருந்து ஆற்றல் எடுத்துக்கிறோம். என்னப்பா இது ஆகாய சக்தினா, ஒன்றும் இல்லை, நம்ம தூங்குறோம், தூங்கும்போது டயர்டாக இருந்தாலும் தூங்கி எந்திரிக்கும்போது எனர்ஜி ஆயிடுது, தூங்கும்போது நமக்கு மனசு அமைதியாக இருக்கிறதுனால இந்த வான்காந்த ஆற்றல் நுழைந்து நமக்கு அந்த எனர்ஜியும் கிடைக்குது. இந்த பஞ்சபூதங்களிலிருந்து கிடைக்கும் அனைத்து ஆற்றலையும் ஒன்று திரட்டித்தான் நமக்கு எண்டு ரிசல்ட்டாக மா மரத்தில் பழங்கள் வர்ற மாதிரி மனித உடலில் உயிரணுக்கள், ஆண்களுக்கு விந்து சக்தி, பெண்களுக்கு நாதசக்தின்னு இருக்குது.
இது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் இது இருக்கு. இது ஃபண்டமெண்டல்ஸ், இது ஃபண்டமெண்டல் ஆச்சுங்களா. நம்முடைய பாரத சித்த மருத்துவத்தில் நாம் உண்ணும் உணவு ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையாகி இப்படியே எண்டு ரிசல்ட்டாக மூளை எலும்பு மஜ்ஜையிலிருந்து மூளையும் விந்து சக்தியும் உற்பத்தி ஆகுது, நாதசக்தியும் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதும் ஒரு 12 வயது ஆனவுடன் அது அப்படியே கீழே இறங்கி மூலாதார சக்கரத்தில் நம்முடைய விதைப்பையில் நம் மனம் வந்து காம எண்ணங்களில் வசப்படும் போது இந்த மாதிரி பெண்கள் ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்கும்போது நமக்குள்ள எனர்ஜி செக்ரிகேட் ஆகுது. அதை நம்முடைய சித்தர்கள் நம்முடைய உயிரே தான், அதிலிருந்து ஒரு புள்ளி ஒரு ஒரு சொட்டு விந்து சக்தியில பல லட்சம் உயிரணுக்கள் இருக்கு. அதுல பல லட்சத்துல ஒரு ஆளா நம்ம இருந்தோம். ரிமெம்பர் பண்ணி பாருங்க, உங்க வயசு ரிமெம்பர் பண்ணா பல லட்சத்துல ஒரு ஆளா நம்ம இருந்துதான் நம் தாயின் கருப்பையிலிருந்து பிறந்து வந்திருக்கோம். அதுபோல உத்தமமான உயர்ந்த அந்த உயிராக இருக்கும் அந்த கோடான 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 கோடி உயிரணுக்கள் ஒரு நொடியில 1200 உயிரணுக்கள் நம் உடலில் உற்பத்தி ஆயிட்டு இருக்குதுங்கிற அளவுக்கான அந்த உயிராற்றல் சிவமேதான் என்று நம்முடைய சித்தர்கள் வகுத்து வைத்தார்கள் பல 100 பாடல்களை. ஓகே, இந்த பேசிக்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? நாம் சரி, இதுக்கு சரி ஆற்றல் உற்பத்தி ஆகுது, அதை நான் ரிலீஸ் பண்ண ஹாப்பியா இருக்கு, விரயம் பண்ண நல்லா இருக்கு, லைஃப் பர்பஸ், பிடிச்ச பெண் கூட பிடிச்ச ஆண் கூட ஆற்றல் விரயம் பண்றதை விட என்ன சந்தோஷம் இருக்கு லைஃப்ல, இப்படிதான் சொல்றோம். இங்கதான் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்றேன். இது எல்லா யோக சாதனைகளுக்கும் உச்சகட்ட ஞானம். இப்ப நான் உங்களுக்கு தர்றது எளிமைப்படுத்தி என்னால் இயன்ற அளவுல நான் உங்களுக்கு சொல்றேன், இறை அருள் கூட்டி இருப்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இதுல ஒரு ரகசியம் இருக்குங்க. மனித வாழ்க்கையில ஒரு 2 வட்டங்களை நான் போடுறேன், முதல் வட்டம் 2வது வட்டம். இல்லைன்னா இது மனித உடல்னு வச்சுக்கோங்க, இது மனித உடல், இந்த இது வந்து மனிதன் வைங்களேன், ஒரு மனிதனா நினைச்சுக்கோங்க. இதிலிருந்து வளச்சுழலாக இடச்சுழலாக ஒரு வட்டம் போடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதன் சாப்பிடும் உணவு ஆச்சுங்களா, நல்லா கவனிங்க, இந்த மனிதன் சாப்பிடும் உணவு நான் சொன்ன மாதிரி பல தாதுக்களாக ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையாகி மூளையுமாகி உயிரணுக்களுமாக மாறி கீழே மூலாதார சக்கரத்தில் செக்ரிகேட் ஆகுது ஆச்சுங்களா. இந்த ஆற்றலை நம்முடைய முன்னோர் கல்வி முறையில் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இந்த ஆற்றலை என்ன பண்ணாங்கன்னா, விந்துஜெயம் காயகல்பம் வாசியோகம் போன்ற பயிற்சிகள் மூலமாக அப்படியே மேலே கொண்டு வந்து தலையில் வச்சாங்க. சரியா, தலையில் வச்சாங்க, இது எஜுகேஷனாக இருந்தது. இந்த தலையில் வச்சு இந்த மனிதனை ஆற்றல் என்னாச்சு, இங்கே சாப்பிட்றது இங்கே கீழே வந்துச்சு, இந்த ஆற்றல் என்ன பண்ணாங்க மேலே கொண்டுட்டு வந்து வச்சாங்க. இதுக்கு நடு மேலே கொண்டுட்டு வர்றதுக்கான பாதையாக இந்த மனிதனுக்கு நடுவில் சுழுமுனை நாடி இருப்பதா சொன்னாங்க. இந்த சுழுமுனை நாடியில் ஆகினை துரிய மனோன்மணியத்தின் வழியாக இந்த ஆற்றலை வந்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பதா சொன்னாங்க. இந்த ஆற்றல் இந்த இடத்துல ஆகினை துரிய மனோன்மணிய மேலை துவாரங்களை நம்முடைய முன்னோர்கள் வாழை சக்தி இப்படி எல்லாம் சொன்னாங்க. கீழே இருக்கிற உயிரணுக்களை சிவம்னு சொன்னாங்க. இப்போ சிவமே தான் உயிரா இருக்கு, நந்தின்னு சொன்னாங்க ஆச்சுங்களா. இந்த பேசிக் இது புரிஞ்சுக்கோங்க, இது எஜுகேஷன். இந்த எஜுகேஷன்ல ஆற்றலை இப்படி கொண்டு வந்து மேலே சேர்த்தினவுடன் இதரை அப்படியே சேர்த்திட்டே இருந்தா வாசியோ விந்துஜயமோ எதுவோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு அதை வந்து பயன்படுத்தணும் இல்லைங்களா வாழ்க்கையில. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி தவமுறைகள் சொல்லி கொடுத்து தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து போவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட காலம் செக்ரிகேட் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, 3 வேளை உணவு 2 வேளையாகவும், 2 வேளை உணவு 1 வேளையாகவும், 1 வேளை உணவு பழ உணவாக மாறும், பழ உணவு நீர் உணவாக மாறும், நீர் உணவு காற்று உணர்வாக மாறும், உணவற்ற நிலைக்கு இந்த உடல் போகும். பாலனுமாவான் பரானந்தி ஆணையன்ட்டு வயது வந்து ஆகாது. அப்போ இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு முழுமையடைந்த உடலாக உணவே தேவை, உணவு தேவை குறையும். மனசுல எண்ணங்களற்ற நிலையில் மௌனியாக மனதின் ஓட்டத்தையும் நிறுத்தணும், மனதின் ஓட்டத்தை நிறுத்தணும், தவத்தில் இருக்கணும், உணவை குறைத்து கொண்டே செல்ல வேண்டும். உண்டி சுருங்கில் உபாயம் பல உல பிராணன் பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் இப்படியெல்லாம் திருமூலர் பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூட்சமம், இது நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டமா இருந்துச்சு. இதே எஜுகேஷன் சிஸ்டம் தான் புத்திஸ்டில் புத்த மடாலயங்கள்ல இந்த காலங்களில்
குருகுலத்துக்கு அனுப்புனா அந்த குருகுலத்தில் அந்த மாணவனிடம் ஒரு டீ கப்பு கொடுத்து 24 மணி நேரம் 48 மணி நேரம் அந்த டீயை குடிக்கணும். அவன் குடிச்சு முடிச்சாதான் அந்த குருகுலத்தில் சேர்த்திக்குவாங்க. அப்புறம் அந்த பையனை அந்த 12 வயசுக்கு மேலே சேர்த்திக்குவாங்க. 12 வயசுக்கு மேலே அந்த ஆற்றலை மேலே கொண்டுட்டு வந்து தவம் செய்ய சொல்லி பழக்கப்படுத்தி 2 வருடம் 3 வருடத்தில் அந்த உடலை கல்பதேகமாக மாற்றி அவன் அந்த பையன் முழுமையான தவத்தில் நிலைச்சிருக்கும் போது அந்த உடலை எடுத்துட்டு போய் குகைக்குள்ளே வச்சிருவாங்க. 18 வயது வரை அந்த பையன் தவமாற்றிட்டு இருப்பான். அடுத்தது அவங்க தாய் தந்தையர் அந்த வயது வந்த உடனே அந்த சீடனை வெளியில் எடுத்துட்டு வருவாங்க. முடியெல்லாம் வளர்ந்துருக்கும், கை நகமெல்லாம் வளர்ந்துருக்கும், முழுமையான சிவத்தில் நிலைத்து தவத்தில் அவன் அந்த பையன் கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் சவம் பார்க்கல, சிவமே பார்க்குது. மன்னாதி மன்னர்கள்லாம் வந்து அவன் காலில் விழுந்து அவனை கூட்டிட்டு போய் அந்த உலக வாழ்க்கையில் அவங்க பெற்றவர்கள் விரும்பினா அந்த ஊரை கவனிச்சுக்கிற மிக உயர்ந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து ஒரு மிக உயர்ந்த நிலையில் அந்த குருகுலம். ஏன்னா அந்த தவத்தில் நிலைத்த மனிதனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஒரு சொல்யூஷன் இறைவனாலே வழங்கப்படும் இம்மீடியட் சொல்யூஷன் ஆச்சுங்களா. அது எஜுகேஷனா தான், நீங்க ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம வந்து பல வருடங்கள் காலேஜ் எங்கெங்கயோ படிச்சாலும் நீங்க ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க படித்த விஷயங்கள் புத்தகத்தெல்லாம் புரட்டி பார்த்தா பண்றீங்க இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். இந்த விஷயம் ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஓ அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் யோசிப்பீங்கல்ல, அந்த யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும்ல. அந்த விடை சாதாரண இந்த புத்தக அறிவிலிருந்து வர்றதுக்கும் இறைவனிடமிருந்தே வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுபோல எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மை நமக்குள் நிலைப்படுத்துவதாக இருந்தது. உணவு அப்படிங்கிறது தேவையில்லை, இயற்கையை அழிப்பது என்பது தேவையில்லை. மனித உடலுக்கு தன்னை முழுமைப்படுத்தி கொள்வதற்கு இந்த பிரம்மச்சரிய பாதையும் விந்துஜய பாதையும் குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பும் பாதையும் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எஜுகேஷன் ஃபார் தி ஹியூமன் இன்டெகிரிட்டி. இப்படி இருந்தது பயங்கரமான சீக்ரெட். இது வந்து நான் சொன்னது 5 நிமிஷத்துல சொல்லியிருக்கலாம், ஆனா இதை ரீச் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு தான் இயம நியம தாரணை அட்டாங்க யோகங்கள் அவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுதான் எளிமையான பாதை. இதுல பலரும் விந்துஜயம் பயிற்சி பண்ணலாம், பலரும் தவங்கள் அறகுறையை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம், பலரும் 3 வேளை உணவுலேருந்து குறைக்காம இருக்கலாம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு 3 வேளை உணவை குறைச்சிட்டே வரலாம், ஒரு மண்டலத்துக்கும் உணவை குறைச்சிட்டே வரலாம். அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நாம் இருக்கும் இடத்தில் நிலைத்து தவத்தில் ஆற்றி ஒவ்வொருவரும் சித்தராக மாற முடியும். உணவின் தேவை குறைஞ்சு விட்டா ஆட்டமா சித்துக்கள் கூட சேர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பாதை ஆச்சுங்களா, புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். ஒரு பக்கம் சொல்லி முடிச்சிட்டேன். சரி, இப்போ கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் என்னவா இருக்கு, என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு வட்டத்துல இப்படி மேல வந்து ஆற்றலை சேர்த்தி நம் உடலை கல்பு தேகமா மாற்றி எந்த தேவையும் இல்லாத நிலை பெற்ற முழுமை பெற்ற உடலாக மனிதனாக மாறுவதற்கான தி ரியல் எஜுகேஷன் சிஸ்டம் நம் தமிழர்களால் நம் சித்தர்களால் வழங்கப்பட்டுச்சு. ஒன், அதனாலதான் சோழ சாம்ராஜ்யத்தை உலகத்தில், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை உலகத்துல எந்த நாட்டினாலும் கேப்சர் பண்ண முடியாமல் இருந்தது. அது மௌரியர் காலத்திலும் இருந்தது, எல்லார் காலத்திலும் இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் எப்போது இது மறைந்து விட்டதோ, இந்த சீக்ரெட் எஜுகேஷன் சிஸ்டம் மறைஞ்சிச்சோ அப்போ எல்லா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த காலத்துக்கு நான் இதை சொல்கிறேன், இது எவ்வளோ பேருக்கு புரியும் எவ்வளோ பேர்னால் ஏற்றுக்க முடியும் தெரியாது. நம்முடைய மினி குருகுலத்தில் இதற்கான பாதையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்பர் 1. அடுத்ததாக இப்போ என்ன எஜுகேஷன் சிஸ்டம்னா, இங்கே மனிதன் சாப்பிடுறான், அப்படியே ஆற்றல் கீழே வருது. இந்த ஆற்றல் கீழே வந்தால் இந்த ஆற்றலை ரிலீஸ் பண்ணணும். இந்த ஆற்றல் என்ன இருக்குது, மூலாதார சக்கரத்துலேயே இருக்குது. அப்போது அதுக்கு ஒரு பெண் துணை வேணும், கரெக்டா? அந்த பெண்ணை அடைஞ்சிட்டா திரோதாய மாயைன்னு சொல்லுவாங்க. ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் வந்து சேர்ந்துடும். அவர் பெண் நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சா அப்புறம் ரெண்டு பேர் என்னஞ்சு ஒரு குழந்தை. அப்போ ஒரு குழந்தை ஆகுமா, அந்த குழந்தை ஆனதுக்கப்புறம் என்னாகும், அந்த குழந்தையை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், எஜுகேஷன் அது இதுன்னு போலியான எஜுகேஷன் கூட சிக்க வச்சு அடுத்தது இப்படியே போய் உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். இங்க மேலே வர்றதில்லை, இப்படியே முடிஞ்சிடும். என்னாகும், இங்கிருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கும் லைஃப் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அதுவும் அடுத்த ஜென்ரேஷனுக்காச்சும் கரெக்டான எஜுகேஷன் கொடுத்தா ஓகே, இல்லைன்னா அந்த குழந்தை வந்து இன்னொரு வாரிசை கொடுத்து இன்னும் கொஞ்சம் இப்போ எண்டு ரிசல்ட்டாக தன்னை உணரும் நிலைக்கு மேல்நிலைக்கு வரும் வாய்ப்பே இல்லாமல் இப்படியே போய்கொண்டே இருக்கிறது ஒழிய தன்னை முழுமையடைய செய்யும் இந்த பாதை, முழுமையான சித்தர் பாதைக்குள் இந்த கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வர்றதில்லை. இவங்க இங்கே இந்த சிஸ்டத்தில் எஜுகேஷன் சிஸ்டம்னு இல்லை, இப்போ வெளி உலக வாழ்க்கை பசி இல்லை, எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி மோசம்னு இல்லை, எஜுகேஷனில் இது சொல்லி கொடுக்க வேண்டும் ஆனால் இல்லை. ஆனால் இந்த கரண்ட் சிஸ்டத்தில் நம்ம அறிவார்ந்த மனிதர்கள் யோக பயிற்சின்னு பண்ணுறீங்களா, ஓகே வாழ்க்கை துணை இல்லை இருக்குது. இப்போ வந்து உடற்பயிற்சி பண்ணுறாங்க, யோக பயிற்சி பண்ணுறாங்க, ஆனால் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கல,
ஆற்றல் விரையும் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, இந்த தேகம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணி இந்த உடல் கல்ப தேகமாக ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்காததினால் வயதாகி கொண்டே போகிறது. புரிஞ்சுதுங்களா? ஏஜ்டா மாறும். ஏஜ்டா ஒரு பக்கம் மாறிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்களுக்கான வலிமை இல்லாமல் போயிட்டு இருக்கும், மறதிகள் வந்துட்டு இருக்கும், இன்னும் பல்வேறு குழப்பங்கள் வரும், வாழ்க்கை மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். ஆக்சுவலாக ஏன்னா இது மூலாதார சக்கரத்திலேயே போயிட்டே இருக்கு, மண்மையத்தில் கீழேயே ஆற்றல் போயிட்டு இருந்தா இந்த நிலை வரும். இந்த நிலையில் இருக்கிற சகோதரர்கள் பலருமே எல்லோருமே இந்த காலத்தில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு கல்வி கற்றுக்கிட்டேன் ஆச்சுங்களா, அந்த கல்வி கற்று முடிச்சுட்டு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் எனக்கு இந்த வேலை கிடைச்சி, இந்த வேலை கிடைச்சா இந்த பெண்ணு கிடைக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெண் இன்பம், அந்த பெண்ணை அடைவது, அதுக்கப்புறம் ஒரு வாரிசை பெற்றுக்கிறது, இப்படி தான் போகுதே ஒழிய யாருமே சுயமாக யோசித்து தன்னுடைய ஆற்றலை மேலே கொண்டுட்டு வந்து தவத்தில் ஆழ்ந்து தவ நிலையில் நிலைத்து முழுமை அடைந்து இந்த உணவுங்கிற இந்த நரகம், இது வந்து நரகம், இங்கே வந்து முழுமையே இல்லை. இங்கே போகும்போது ஒரு சக்சஸ் கிடைக்கும், டிராப் ஆகும், வஞ்சகர் சூழ்ந்த உலகம், இதில் முழுமை அடைவது என்பது வாய்ப்பே இல்லாத உலகம். அம்பானியும் ஓடிக்கொண்டு நீ எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சா இந்த இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டுனா இங்கே 50,000 கோடி சம்பாதிச்சுட்டு ஒரு வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு மாதம் 100,000 ரூபா சம்பளம், 10,000 ரூபா சம்பளம். அவன் இங்கே 50,000 கோடி சம்பாதிச்சவனும் இந்த தன்னை உணர முடியாமல் இங்கே தான் நின்றுட்டுருக்கான் ஆச்சுங்களா. ஆனால் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் ஆச்சுங்களா. அப்போது உண்மையான எஜுகேஷன் அப்படிங்கிறதும் உண்மையான சிவம் அப்படிங்கிறதும் நமக்குள்ளேயே இருக்குது. நம்மை தான் நம்ம மேம்படுத்திக்கணும், முன்னேற்றிக்கணும், அதுதான் பர்பஸ். நீங்கள் அதுதான் நம்முடைய முன்னோர்கள் பல கதைகள் சொல்லியிருப்பாங்க. விஸ்வாமித்திரர் 1000 ஆண்டு தவம் செஞ்சாலும் ஆற்றல் விரயம் பண்ணி கீழே போயிடுச்சு ஆச்சுங்களா. ஆற்றல் விரயம் பண்ணக்கூடாது, மேலே கொண்டும் சேர்த்தணும். இதே பர்பஸ். என்ன பர்பஸ்? தி செலிபஸி இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப். பிரம்மச்சரியா இஸ் தி அல்டிமேட் சொல்யூஷன் ஃபார் ஹியூமன் லைஃப் ஆச்சுங்களா. இந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்முடைய ஒரு கம்யூனிட்டியாயினும் தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுன்னா எதிர்காலங்களில் நிகழும் பல்வேறு ஊழிகளை கடந்து வாழ இயலும் ஆச்சுங்களா. அன்பான சகோதரர்களே, ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் அவுட்லைன் மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். இது உங்களுக்குள் இருக்கும் ஈசனிடம் நான் இந்த பாதையை பதிய வச்சுட்டேன் சரிங்களா. நீங்கள் இப்படி வந்து உணவு சாப்பிட்றோம், ஆற்றல் வருது, இந்த ஆற்றலை என்ன பண்ணுறோம், விந்துஜெயம் பயிற்சி சுழுமுனையாக மேலே ஏற்றிக்கிறோம், மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்தோடனே நம்முடைய ஆக்னை துரிய மனோன்மணிய தவங்களை ஆழ்ந்து ஆழ்ந்து செஞ்சிட்ருக்க போகிறோம். இந்த ஆற்றல் இந்த தவங்கள் செய்ய செய்ய 3 வேளை உணவு, 2 வேளை உணவு, 1 வேளையாக குறைந்து நீர் உணவாக மாறி அப்படியே குறைய அப்புறம் மனசை இறைவனிடம் சரணாகதி அடைய செய்து, நம்ம வாட்ச் டாக் மெடிடேஷன் பல்வேறு வகையான தவமுறைகள் சொல்லியிருக்கோம். யோசனை என்பதே நமக்கு எதிரி. யோசனை ஒரு மணி நேரத்தில் 120 வருடத்திற்கான கற்பனைகளையும் யோசனையும் பண்ணிடலாம். ஆனால் அந்தந்த க்ஷணத்தில் அந்தந்த நொடியில் அப்பப்போ தவத்தில் நின்றுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, பிறப்பிலியாக, பிஞ்சகனாக, பித்தனாக தவத்தில் ஆழ்ந்து இருக்கும்போது பாலனும் ஆவான் பரானந்தி ஆனே அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. யார் ஆவாங்களாமா? இளைஞர் ஆவாங்க. நம் சகோதரர் சிலருக்காம இமெயில் கமெண்ட்ஸ் போடுவாங்க, என்னோட செஸ்ட் தெரியுங்களா, என்னோட செஸ்ட் வந்து இந்த ஏரியாலேயே பெரிய செஸ்ட்டாக மாறிடுச்சு, அதான் மாறிச்சு, இதான் மாறிச்சு. ஆடு மாடு பிரம்மச்சரியத்தில் இருக்கு, என்ன பயன்? ஆடு மாடு வாய் பேசுறது இல்லை, என்ன பயன்? தி பர்பஸ் ஆஃப் தி லைஃப் இஸ் பிரம்மச்சரியை ஃபாலோ பண்ணும்போது நம்ம பாலனாகி வாழலாம். அதாவது இளைஞனாகி புல் காட்டிட்டு வாழ்றது இல்லை, 13 வயது 14 வயது இளைஞரை போல சுறுசுறுப்பாக, அவங்களுக்கெல்லாம் பாடி பில்டிங் இருக்காது, ஆனால் தனக்குள்ளாக தவத்தில் நிலைத்து மகிழ்வாக இருப்பாங்க. முகத்திலோ உடலிலோ ஒரு சுருக்கம் இருக்காது. அவங்க வாழ்நாள் இன்னொரு 300 வருடம் கழித்தால் கூட அப்படியே இந்த உலகத்தில் கம்யூனிகேட் பண்ண விரும்பினா அப்படியே கண்டினியூ பண்ண முடியும் இல்லையா? இந்த தற்போது இருக்கும் உறவுகள், நட்புகள், நண்பர்களோடு உரையாடி விட்டு தவத்தில் சென்று எத்தனை வருடம் வேண்டுமானாலும் இருக்க முடியும்? இது எல்லாருனாலே ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த இருக்கிற இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தில் இதெல்லாம் புரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லணும்னு தோணுச்சு. பர்பஸ் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். இது பர்பஸ் அப்படிங்கிறது, ஒரு தென்னை மரம் இருக்குது, ஒரு 100 தென்னை மரம் இருக்குன்னா வருடத்திற்கு ஒரு 10,000 காய் வரை விழுகுதுன்னு வைங்களேன். ஒரு 10,000 காய்கள் விழுந்தா அந்த 10,000 காய்களையும் அந்த 100 மரத்துலேருந்து வர்ற காய்களும்
10,000 தென்னை மரமாக மாறணும் என்று அந்த தென்னை மரம் கூட விரும்புவதில்லை. அந்த மாதிரி நீங்கள் கோடிக்கணக்கான மனிதர்களாக இருக்கலாம், இந்த கோடிக்கணக்கான மனிதர்களும் இந்த சித்த நிலையை அடைய வேண்டும் என்று யாரும் பெரிதாக இறைவன் கூட விரும்பியோ நினைக்கிறதோ கிடையாது. அந்த 10,000 தேங்காயை எதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு போனால் கூட இறைவன் நிலைக்கு எந்த வருத்தமோ கவலையோ கிடையாது. அது மாதிரி தான் தகுதி இருப்பவர்கள், தெளிவு இருப்பவர்கள், அறிவு இருப்பவர்கள் புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், தெளிந்து கொள்ளலாம், வழிகாட்ட சித்தர்கள் இருக்கிறார்கள். நாம் வந்து பாதை இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். இறைவன் அருள் செய்தால், இறைவனால் உணர்த்தப்பட்டால் நான் திரும்ப அடுத்த வீடியோ போடுறேன். மினி குருகுலம் வகுப்புகள் சகோதரர்கள் நிறையா கலந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்து வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. மாதத்துக்கு ஒரே ஒரு குரூப் தான், ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக பர்சனலாக நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஓப்பன் அப் இல்லை. ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். ஆனால் டேட் வந்து 2-3 மாதம் தள்ளி தள்ளி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே எவ்வளோ சகோதரர்கள் நிறைய சேர்ந்தால் 4-5 மாதம் கூட டிஸ்டன்ஸ் ஆயிடலாம். அதனால் வாய்ப்பு இருப்பவர்கள் மினி குருகுலத்தில் இணைந்து வைத்து கொள்ளலாம். ஆச்சுங்களா, தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, நான் பல வீடியோ பிரம்மச்சரியத்தை பற்றி போட்டுட்டேன். எங்கிட்ட தொடர்ந்து தினந்தினம் வீடியோலாம் எதிர்பார்க்க வேண்டாம். எல்லோரும் தவத்தில் இருப்போம். இந்த பர்பஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பர்பஸுக்கான பயணியாக தான் நானும் இருக்கேன். சரிங்களா, பயணியாக அவங்க கூட சேர்ந்து நான் பயணிச்சுட்டு இருக்கேன். நானும் பர்சனலாக தவம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த விஞ்ஞான வளர்ச்சி இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட இப்போ பேசி வச்சுட்டேன்னா அது மாச கணக்கில் இருக்க போகுது. பயன்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன்.